மேற்கு வங்க மாநிலத்தில் 45 தொகுதிகளில் 5ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 8 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. ஏற்கனவே 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் 5ஆம் கட்டமாக 6 மாவட்டங்களை சேர்ந்த 45 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6:30 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். வாக்குப்பதிவு நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் வகையில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்றைய வாக்குப்பதிவிற்காக 12,198 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 1,10,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்த உள்ளனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் கடைசி 3 கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு சில கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. வழக்கமாக 2:10 வரை பிரச்சாரம் செய்யலாம் என்பதற்கு பதிலாக 7 மணி வரை மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. 7 மணி முதல் காலை 10 மணி வரை பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் வாக்குப்பதிவு நடைபெற 48 மணி நேரத்திற்கு முன்பு பிரச்சாரம் நிறைவடைய வேண்டும் என்ற கால அளவை 72 மணி நேரத்திற்கு முன்னதாக பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று நடைபெறும் தேர்தலில் அதிக அளவிலான மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ட்விட்டரில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், முதல் முறை வாக்காளர்கள் தங்களது வாக்கினை தவறாமல் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் மக்கள் அதிக அளவில் வாக்களித்து ஜனநாயக திருவிழாவை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதி மற்றும் கர்நாடக மாநிலம் பெல்காம் ஆகிய மக்களவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் இன்று நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. திருப்பதி மக்களவை இடைத்தேர்தலில் 28 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பெல்காம் மக்களவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 10 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மேலும் ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அடங்கிய 14 சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது.